சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம் என்று 2 தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம் 3:3 பவுல் இப்படி குறிப்பிடுகிறார். அதாவது, நாங்கள் உங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு கடனாளிகளாயிருக்கிறோம். ஏன் அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? பிரியமானவர்களே, இந்த தெசலோனிக்கே சபையார் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பாடு அனுபவித்து இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் பங்காளிகளாக பாத்திரராக காணப்பட்டிருக்கிறார்கள். சுவிசேஷத்தை விசுவாசித்து தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த பணிகளிலே அவர்கள் ஈடுபட்டபடினாலே, ஒருவேளை பவுலுடைய ஊழியத்திலே மிகவும் ஒருவேளை இவர்கள் உறுதுணையாக இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஆகவேதான் தலைச்சிறந்த ஊழியக்காரராக பவுல் இப்படி சொல்லுகிறார், நாங்கள் உங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்கு சிறு வயது முதல் இன்றளவும் அநேகர் உங்களை சுற்றிலும் உதவி செய்தவர்கள் உண்டு. உங்கள் பெற்றோராயிருக்கலாம், நண்பர்களாயிருக்கலாம், ஆசிரிய பெருமக்களாயிருக்கலாம், அல்லது உங்கள் போதகராயிருக்கலாம், ஏதோ ஒரு ரீதியிலே உங்களுக்கு உதவி செய்தவர்கள் ஒரு அண்டை வீட்டுக்காரராகவோ நண்பராகவோ உறவினராகவோ இருக்கலாம். நீங்கள் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? பவுல் சொல்லும் பொழுது நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு கடன்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறாரே. இன்றைக்கு உங்கள் வாழ்வின் உயர்விலே அநேகர் உதவி செய்திருக்கிறதை நீங்கள் எண்ணி பார்த்து அவர்களுக்காக தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அவர்களை ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இன்னும் மேன்மைப்படுத்துவார். காட் பிளஸ் யூ.